மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவுள்ள எரிபொருளின் விலை. உடனடியாக பதவி விலகுங்கள், அமைச்சர் அதிரடி. லேப் எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிவிப்பு. அரசு பணியாளர்களின் கட்டாய ஓய்வு பெறும் வயதில்லை 60 அறிவிப்பு. முட்டையின் விலை தொடர்பில் வெளியான அறிவித்தல். சிபிசி மற்றும் ஐஓசி ஆகியவை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ஆட்டோ டீசலின் விலையை லிட்டருக்கு 10 ரூபாயாக குறைத்து 420 விற்பனை செய்கிறது. அத்துடன் உள்நாட்டு சமையல் எரிவாயுவின் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோ 250 ரூபாய் அதிகரித்து 4610 ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் 5 கிலோகிராம் எரிவாயு 100 ரூபாய் அதிகரித்து 1850 ரூபாயாகவும் 2.3 கிலோ 45 ரூபாய் அதிகரித்து 860 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க உட்பட பணியாளர்கள் சபையை உடனடியாக பதவி விலகுமாறு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்தன எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் அறிவிக்காமல் கோட்டாவை வாகும்போ போக்குவரத்து நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை வரையான விசேட பஸ் சேவையை இடைநிறுத்தியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அமைச்சர் மேற்குறிப்பிட்ட விடயத்தை அறிவித்துள்ளார். லைஃப் சமையல் எரிவாயுவின் விலை தொடர்பில் லைஃப் எரிவாயு நிறுவனம் சிறப்பு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின் மூலம் உள்நாட்டு லைஃப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படாது என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போதைய விலைக்கு எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இதற்கமே 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 250 ரூபாயினாலும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 100 ரூபாயினாலும் 2.3 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 45 ரூபாயினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. அரசு பணியாளர்களின் கட்டாய ஓய்வு பெறும் வயதில்லை 60 அறிவித்தது விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் எதிர்வரும் 2023 ஜனவரி 1 தேதி அமலுக்கு வரவுள்ளதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 55 வயது பூர்த்தியாகின்ற போது அல்லது அதன் பின்னர் அரசாங்கத்தின் எந்த ஒரு ஊழியரையும் ஓய்வு பெறுவதற்கு பணி நீக்க முடியும். தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவரால் சேவையின்றி வைத்திருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டால் அன்றி அரசியலமைப்பின் மூலம் அல்லது ஏதேனும் சட்டத்தின் மூலம் கட்டாயம் ஓய்வு பெறும் வயது குறிப்பிட்டுள்ள ஊழியர்கள் தவிர ஏனைய அனைத்து அரசாங்க பணியாளர்களும் 60 வயது பூர்த்தியடையும் போது கட்டாயம் சேவையிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முட்டையின் விலை தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இவ்வறிவிப்பை அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை 80 ரூபாய் வரை அதிகரிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. இத்தொடர்பில் தெளிவுபடுத்தும் போதே அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முட்டையின் விலையை மேலும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்படவில்லை என அந்த சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவுள்ள எரிபொருளின் விலை. உடனடியாக பதவி விலகுங்கள், அமைச்சர் அதிரடி. லேப் எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிவிப்பு. அரசு பணியாளர்களின் கட்டாய ஓய்வு பெறும் வயதில்லை 60 அறிவிப்பு. முட்டையின் விலை தொடர்பில் வெளியான அறிவித்தல்.